உடலில் உள்ள நோய்கள் ஞான விடுதலைக்கு தடையாக இருக்குமா? இப்ப இது வந்து நோய்களுடைய இது வந்து சில இதுகள் வந்து அது வந்து ரொம்ப அக்ரவேட்டா இருக்காது, அப்படியே இருக்கும், அதனுடைய ரொம்ப ஃபோர்ஸ் அதிகமா இருக்காது. இப்ப நீங்க தலைவலியில துடிச்சுக்கிட்டு இருக்கீங்க, இப்ப நீங்க ஞான அடைகிறதுக்கெல்லாம் திங்க் பண்ண முடியாது. மற்றதெல்லாம் சாதாரணமா சில சில நோய்கள் இருக்கு, அந்த மாதிரி இதுகளெல்லாம் வந்து இதை தடையா எடுத்துக்கிட முடியாது. ஏன்னா இது வந்து நான் சொன்னா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு தான் நமக்கு வந்து டைம் வேணும். நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்குள்ள தலைவலி வந்தாலும் சரி எது வந்தாலும் சரி எல்லாமே எதுவுமே பிரச்சனை இருக்கு, என் நோய்களும் பிரச்சனை எதுவுமே பிரச்சனை. நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு உங்க மனசு வந்து கொஞ்சம் அமைதியா இருந்தால்தான் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். நாம் நம்முடைய தேக சுதந்திரம், போக சுதந்திரம், ஜீவ சுதந்திரத்தை இறைவனிடம் கொடுத்து வாழ்க்கை நடப்பது எல்லாம் இறைவன் செயல், நம் செயல் ஒன்றுமில்லை என்னும் போது அப்பொழுது நாம் யார், அனுபவம் யாருக்கு, நாம் இந்த மண்ணுலகில் பிறந்த நோக்கம் என்ன, எதை அனுபவிப்பதற்கு அடைவதற்கு நாம் இங்கு வந்திருக்கிறோம், மரணமில்லா பெருவாழ்வு என்றால் என்ன, பார்த்தேன் பயந்தேன் வியந்தேன் பழிச்சினேன் என்ற வள்ளலார் பாடலுக்கு என்ன அர்த்தம்? இப்ப நம்முடைய இதுல தெரிய வேண்டியது என்னன்னு சொல்லி சொன்னா, இந்த மனோ ரீதியான உணர்ச்சிகளை எடுத்து போராடுறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்கக்கூடிய நிலையில ஏற்படக்கூடிய சுதந்திரம் தான் இயற்கையான சுதந்திரம். நாமளா வந்து எதையோ ஒண்ணு அடைஞ்சு அந்த அடைஞ்சதனுடைய மூலமா நம்ம சுதந்திரம் அடைஞ்சோம்னு சொல்லி சொன்னா அந்த சுதந்திரத்தை மீண்டும் மீண்டும் தக்க வைக்கிறதுக்கு போராட வேண்டியது. இப்ப நம்ம இந்த சுதந்திரம் சொன்னா நம்முடைய இயற்கையானது, நமக்கு அங்க ஒண்ணுமே செய்ய வேண்டியதுங்கிறது கண்டுபிடிச்ச நிலையில தானா நிகழும். இப்ப இதுல என்னன்னு சொல்லிச்சோம்னா, நாம எக்ஸ்டர்னல் வாழ்ந்தல நமக்கு அதுலயுமே நினைச்சோம்னா நமக்கு எந்த அளவுக்கு சோப்பு இருக்கு அதான் செய்ய முடியும். அதுக்காக நம்ம வெளி உலக வாழ்க்கையில வந்து எல்லாத்தையும் நம்ம சுதந்திரமா செய்ய முடியாது. நமக்கு சுதந்திரம் எந்த அளவுக்கு நமக்கு 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 எந்த நம்முடைய அக்ரிமெண்ட் எந்த அளவுக்கு பெர்மிட் பண்ணுதோ அந்த அளவுக்கு நம்ம செய்ய முடியும், எந்த அளவுக்கு சூழ்நிலை நமக்கு ஒத்துழைக்கும் அந்த அளவுக்கு செய்ய முடியும். அதுக்காக நம்ம எல்லாத்தையும் செய்யவும் முடியாது. இப்ப இதுல என்ன சொல்லி சொன்னா, சில அமானுஷ்யமான சில சக்திகள், அமானுஷ்யமான ஆற்றல்கள், மரணமில்லா பெருவாழ்வு, இப்படி எல்லாம் சில இதுகள் என்ன சொல்லி சொன்னா, இதெல்லாம் வந்து ஒரு ஆரம்ப காலத்துக்கு நம்ம ஒரு சராசரி மனிதர்களுக்கு ஏதோ ஒரு ஆர்வத்தை தூண்டுறதுக்காக என்னெல்லாமோ சொல்றாங்க. ஆனா அதெல்லாம் என்னன்னு சொன்னா, அந்த மாதிரி ஒரு நிலையை வந்து இப்ப யாருமே நீங்க வந்து நீங்க கூட பாக்கலாம், மரணமில்லா பெருவாழ்வுன்னு சொல்றவங்களுமே உடலோட யாரையுமே வாழ முடியாது. ஏன்னா உடலுக்குங்கிறது வந்து ஒரு எல்லை தான் உண்டு, அந்த எல்லைக்கு மேல உடலோட வாழ்றதுக்கு யாருக்குமே ரைட் கிடையாது. உடல் வந்து சிலவங்களுக்கு உடல் வந்து அழுகாம இருக்குதுன்னு சொல்றாங்க, அதெல்லாம் வந்து சில ப்ராசஸ் மூலமா சிலது வெற்றி பெறாங்க. இப்ப அதெல்லாம் முக்கியமான நோக்கமே கிடையாது. இப்ப முக்கியமான நோக்கம் என்னன்னு சொல்லி சொன்னா, இந்த லிபரேஷன் அது கூட நம்முடைய நேச்சுரல் ஸ்டேட், அதுக்கு தொந்தரவு பண்ணாம இருந்தாருன்னா பிரச்சனை முடிஞ்சு போயிரு. தொந்தரவு பண்ணாம இருக்கிற நிலையில அந்த நிச்சயம் அந்த நிரந்தர சால்வேஷன் எல்லாரும் கிடைக்கும். இப்ப உண்மையிலே நமக்கு நாமளே போராடிட்டு இருக்கோம், நமக்கு நாமளே போராடாத தன்மை தான் நம்முடைய கோல், அந்த கோல் அடைகிறதா உண்மையான நோக்கம். இப்ப உண்மையிலே மரணமில்லா பெருவாழ்வுங்கிறது அது வந்து சூக்ஷ்ம சரீரத்துல வாழக்கூடிய ஒரு தன்மையை தான் உண்மையிலே சொல்றாங்க. அந்த நிலையில வந்து யாருக்கு சாத்தியம் சொல்லி சொன்னா, லிபரேட்டட் ஆறவங்க அண்டர்ஸ்டாண்ட் ஆனவங்க எல்லாருக்குமே அந்த நிலையில இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த நிலை தான் கண்டினியூ ஆகும். நம்ம இப்ப மரணம் வரைக்கும் நம்ம என்ன நிலையில வாழ்றோமோ இதுதான் மரணத்துக்கு அப்புறமும் கண்டினியாகுங்கிறது. ஏன்னா இதை நம்ம என்னன்னு வெரிஃபை பண்ண முடியாது. வெரிஃபை பண்ண முடியாததெல்லாம் நம்ம வந்து சீனுக்குள்ள எடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சோம்னு சொன்னா, நம்ம எதை வெரிஃபை பண்ணக்கூடிய இருக்கோ அதை நம்ம கோட்டை விட்டுறோம். ஆனால் நம்ம வெரிஃபை பண்ணக்கூடிய ஒரு பிரச்சனையை வந்து நம்ம வெரிஃபை பண்ணி அதை டிஸ்கஸ் பண்ணி அதில் நம்ம தீர்வு பண்ணிட்டோம்னு சொல்லி சொன்னா, வெரிஃபை பண்ண முடியாத நம்ம அனுமானிச்சுக்கலாம் அவ்வளோதான். அதனால நமக்கு வந்து அது ரொம்ப ஒன்றும் நமக்கு லாபம் கிடையாது. ஏன்னா அந்த அமானுஷ்யமான ஆற்றல்கள், அமானுஷ்யமான சக்திகள் வந்து பொய் கிடையாது, எல்லாமே உண்மைதான் இருக்கு. தேவையில்லாம நம்ம அதை போய் இழுத்து போட்டு நம்ம தேவையில்லை நம்முடைய எது தெரிஞ்சுக்கணுமோ அதுல நம்ம குழம்பிட வேண்டியது. இப்ப சிலவங்க வந்து அமானுஷ்யமான சக்திகள் மேல ஆசைப்பட்டு சில அமானுஷ்யமான ஆற்றல்கள்லாம் அடைஞ்சிருக்கிறாங்க, அதெல்லாம் போய் கிடையாது. ஆனா சொன்னா அந்த ஆற்றல் அடைஞ்ச பிறகுதான் அதனுடைய இயலாமை, அதனுடைய உள்ளிடத்தின் தன்மை எல்லாம் அப்பதான் தெரியும். இப்ப நாம வந்து நிறைய பணத்துக்கு ஆசைப்பட்டு ஒரு பேங்க்ல கேஷியரா போய் சேர்றோம்னு வச்சுக்கோங்க. நீங்க பேங்க்ல கேஷியரா சேர்ந்தாச்சுன்னா பேங்க்லோட மொத்த பணத்தையும் உங்க கையில தந்துடும், மொத்த பணமும் உங்க கையில இருக்குங்கிறதா நீங்க இஷ்டப்படி அதை எடுத்து செலவு பண்ண முடியாது, யாருக்கும் கொடுக்க முடியாது. யாருக்கு அக்கௌண்ட் இருக்கோ அவங்களுக்கு தான் கொடுக்க முடியும். இது நீங்க இல்லை யாருந்தா அந்த அக்கௌண்ட் அந்த போஸ்ட்ல யாரு இருந்தாலும் அதுதான் செய்ய முடியும்.
இப்ப இதே மாதிரிதான் சொன்னா அந்த அமானுஷ்யமான ஆற்றல்கள் அடைஞ்சவங்க எல்லாருமே இந்த மாதிரி ஒரு இயலாமையை தான் அவங்க அந்த இடத்த அடைஞ்ச பிறகு அடைய முடியும். அது வரைக்கும் என்ன சொன்னா எல்லாத்தையும் உலகத்தையும் அவங்க உலகத்தையும் கையில மாத்திரலாங்கிற மாதிரி நினைச்சுதான் அந்த இடத்துக்கு போவாங்க. ஆனா அங்க போன பிறகு அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால அங்க போன பிறகுதான் அதனுடைய இயலாமையை புரிஞ்சுக்கும். அதனால அதுல எந்த பிரயோஜனம் இல்லை. இப்ப அதே மாதிரிதான் ஒரு மதுரையில ஒரு அன்பர், அவருடைய பிரச்சனை என்னன்னு சொல்லி சொன்னா அவருக்கு ஒரு சில ஆற்றல்கள் கிடைச்சது. அவருடைய நண்பருக்கு ஏதாவது ஆபத்து வருதுன்னு சொன்னா இவருக்கு முன்னோட்டியே தெரியும். ஐயா இப்ப உனக்கு ஒரு ஆபத்து வருது நீ சொல்லி அவர்கிட்ட சொல்லியாச்சுன்னு சொல்லி சொன்னா அந்த நண்பருக்கு அந்த ஆபத்து வராது. ஆனா என்ன ஆச்சுனா அது சொன்னதுனால இவருக்கு உடல்ல சில உபாதைகள் வந்தோம். இப்ப உடல்ல உபாதை வருதுன்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லாம விட்டுட்டாருன்னு சொன்னா அவருக்கு அந்த ஆபத்து வந்தோம். இப்ப இவருக்கு என்ன சொன்னா அந்த உண்மையை வந்து வெளியே சொல்றதா வேண்டாமன்னு சொல்லி இவருக்கு பிரச்சனை. வெளியே சொன்னா இவருக்கு ஆபத்து வருது, வெளியே சொல்லனா அவருக்கு ஆபத்து வருது. இது தேவையான்னு சொல்லி ஒரு பிரச்சனை வந்துருது. இப்ப இந்த உண்மையான இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அமானுஷ்யமான ஆற்றல்கள் அமானுஷ்யமான நிலைகள் அடைகிறதுங்கிறதெல்லாம் அதெல்லாம் நம்ம வந்து அவுட் ஆஃப் சிலபஸா நம்ம வச்சுக்கணும். வச்சாதான் நம்ம வந்து தீர்வு அடையும். நீங்க அடைய வேண்டிய தீர்வு அடைஞ்சதுக்கு பிறகு நீங்க எதோ நாளும் அடையிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அமானுஷ்யமா அது என்னதான் பாக்கணும் கூட பாத்துக்கலாம்.